ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோங்க. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சுமார் 128 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப்பே உருவாக்கி கொடுத்துருக்காங்க, ஒரு 15 ஃபேஸஸில். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட இந்த ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு சக்தி மெயின் ரோடில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் மெயின் ஏரியாங்க. கோவில்பாளையமில் இருக்கிற கேஎம்சிஹெச் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து லெஃப்ட் சைடில் கரூலூர் ரோடு வரும். ஸோ இந்த கரூலூர் ரோடில் எக்ஸாக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு பொன்னைக்கவுண்டன்புதூர் இருக்குங்க. லெஃப்ட் சைடில் கரெக்டாக பொன்னைக்கவுண்டன்புதூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ மெகா டவுன்ஷிப் அப்படிங்கும்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பக்காவான எல்லா விதமான பேசிக் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு ஜிம், கிளப் ஹவுஸ், ஓப்பன் தியேட்டர், சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சென்ட் என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இல்லை வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களோட பேசிக் பிளான் என்ன மாதிரியான ப்ரைஸில் உங்களுக்கு வீடெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்டில் மினிமமே ஒரு 30 lakhs பட்ஜெட்லேருந்தே உங்களுக்கு 1 BHK வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பட் இன்றைக்கி இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம கஸ்டமர் ஆல்ரெடி புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க. அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் நடக்க போகுது. ஸோ க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம அப்படியே உள்ளே போய் இந்த வீடோட பிளான் எப்படி இருக்குது, ஸோ அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ், மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக பிளான் எல்லாம் காமிச்சிட்டு அங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிட்றேன். எஸ், இந்த வீடு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 3 cents லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்கில் சைடில் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன், சிம்பிளாகவும் ஒரு எலகண்ட் லுக்கும் கொடுக்குது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சைட் பார்த்தோன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங் சைட்டுங்க. வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வந்துட்டு நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் அப்படி என்ட்ரு ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் 8x20 அப்படிங்கிற சைஸில் இந்த போர்ட்டிகோ ஏரியா அந்த சிட் அவுட்டும் சேர்த்து, ஸோ இங்கே கார் பார்க்கிங் ஏரியா மட்டும் பார்த்தோன்னா நமக்கு 8x16 அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்தே நமக்கு ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு இங்கே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக சிட் அவுட் ஏரியா, தென் இங்கே நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. நமக்கு இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தோன்னா நமக்கு வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. நான் சொன்ன மாதிரி இது தெற்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்சு டோர் டிசைனில் உங்களுக்கு பக்காவாக நல்ல ஒரு ஹெவியான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் இது வந்து லிவிங் ஹால், 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஹால் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் 2 பெரிய விண்டோஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃபுல் விண்டோ கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ட் விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 2 ஃபேன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்னு பார்த்தோன்னா நமக்கு ஒன் சைடு வாலில் மட்டும் நல்லா டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மற்ற எல்லா சைட்லேயுமே ஒயிட் கலர் பெயிண்டிங்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோட இந்த கார்னரில் ஒரு வாஷ்பேஷின் வித் டேப் கனெக்ஷனோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே நம்ம மெயின் டோர் வழியில் என்டர் ஆகிறோம் அப்படின்னா ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. 8x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனுக்கும் ஃப்ளோரிங் எல்லாம் சேம் ஒரே மாதிரி தாங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு லெதர் டைப் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டேப் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு கிச்சன்லேயும். நீங்கள் வெஷல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு பெரிய விண்டோ இருக்குது, தாராளமாக வெளிச்சமாக இருக்கும். தென் கிச்சனோட இந்த வால் டைல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இந்த காஃபி மக்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பிக்சரைசேஷனோட நமக்கு செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்டோரேஜ்க்கு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. மிக்சி கிரைண்டர்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்விட்ச் போர்ட்ஸ் வேணுமோ நிறைய ஸ்விட்ச் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அட்ஜஸ்டன் சைட்லேயே நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்குமே உட்டன் டோரே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்யூட்டான ஒரு டிசைன்லாம் கொடுத்து இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16ங்க. ஸோ பெட்ரூம் மட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த லைட் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா வால்ஸுமே பார்த்தோன்னா லைட் பிங்க்லேயே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் எங்கே உங்களோட பெட் வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் இங்கே பெட்டு போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இங்கே போடுற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஸ்விட்ச் போர்ட்ஸுங்க பார்க்குற இடத்துலலாம். தென் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே. ஸோ உங்களுக்கு பாத்ரூமே பார்த்தோன்னா நல்ல பெரிய பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்,
மற்றபடி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பாத்ரூம்க்கு தகுந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வாஷ்பேஷின், ஷவர் பேனல், அதே மாதிரி ஹேண்ட் ஷவர், டேப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பக்கவா பாத்ரூம்க்கு என்னென்ன பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்க்கு அப்படி ஆப்போசிட்டில் இன்னொரு காம்பேக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் டிசைன் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரியான ஒரு உட்டன் டோரே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கும் சேம் அதே மாதிரி தாங்க. பட் இதோட சைஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. 8x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்கள் பார்க்குற இடம்லாம் ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ வெளிச்சத்துக்கு இந்த பக்கமும் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சம் இருக்கும். அண்ட் மேலே ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு பெட்ரூம்ஸ்லையுமே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் சேம் அதே சைஸுங்க, கொஞ்சம் பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். அந்த பாத்ரூமில் என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லான வால் டைல்ஸ், ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது கூடவே உங்களுக்கு வந்து பூஜா ரூம்க்குன்னு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பேஸ் கேபினட்ஸ் போட்டு கொடுத்துருவோம், பூஜா ரூம்க்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு கீழே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷனும் இருக்குங்க. தென் அதுக்கு பின்னாடி அப்படியே நமக்கு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணிக்கு மட்டும் உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் வந்து வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இது இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குது அப்படிங்கிறதுனால டெரஸில் உங்களுக்கு உப்பு தண்ணிக்கு தனியாக, நல்ல தண்ணிக்கு தனியாக உங்களுக்கு ஓவர்ஹெட் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வாட்டர் டைரெக்டாக வந்துட்டு நமக்கு அந்த உப்பு தண்ணி இதுலேயே நம்ம ஏற்றிக்கலாம். நீங்கள் நல்ல தண்ணி இப்போ உடனே நாளைக்கு குடி வர்றாங்க, வாங்கி ஊற்றணும் அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி இங்கே அத்திக்கடவு ஃபெசிலிட்டிஸ் வந்து எடுத்துட்டாங்க. இங்கே மக்கள் குடி வர வர அப்படியே வந்துட்டு வாட்டர் கனெக்ஷனும் கிடச்சிரும். ஸோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு இங்கே அண்டர் கிரவுண்டில் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்துட்டு கஸ்டமரோட பிளானுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிளானில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க. ஏன்னா வீடு பார்த்தோம், நம்ம டோர் எந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரு டைல்ஸ்லேருந்து பார்க்கிங் டைல்ஸ்லேருந்து எல்லாமே குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு பிளான் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே இடமா வாங்கும்போது ஒரு சென்ட் வந்து 5,60,000 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இல்லை வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட உங்களுக்கு 30 lakhs பட்ஜெட்லேருந்தே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்தாச்சு, இங்கே வீடு கட்டியாச்சு அப்படின்னா இதுக்காகவுமே வெளியில் போக வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நான் என்ட்ரன்ஸ்லேயே சொல்லியிருந்தேன்ல, மெயின் ரோட் மேலே அவ்வளோ பெரிய ஆர்ச், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரூம் மட்டும் பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பேக்கரி, அப்புறம் டெக்ஸ்டைல் ஷாப்பு, அதுக்கு பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு எல்லாமே உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும். அந்த கமர்ஷியல் பில்டிங் தாங்கி நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபர்பஸ் ஹால், அதுவும் இது வந்துட்டு கிளப் ஹவுஸில் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பவே முடியல. எதுக்காகனா இப்போ பாருங்களேன், எவ்வளோ ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கில் ஒரு பெரிய ஸ்பேஸே வந்து கிளப் ஹவுஸ்க்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. இங்கே இப்போ சென்ட்டோட ரேட்டே வந்துட்டு நமக்கு 560,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி இந்த கிளப் ஹவுஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஜிம்முங்க. ஜிம்முனா ஒரு நார்மலாக இல்லாமல் ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு ஜிம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதிலே வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷட்டில் கோர்ட் கொடுத்துருக்காங்க, இன்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த மல்டிபர்பஸ் ஹால்லேயே கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் ஜிம்மில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கம்யூனிட்டி ஹால் அப்படிங்கும்போது எந்த மாதிரிலாம் அங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும், இன்டோர் கேம்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. என்ட்ரன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் சும்மா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போதே ஃபுல்லாக கிரானைட் ஸ்டெப்ஸ் தாங்க. இந்த கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸும் இந்த ஹாலில் இருந்தே நமக்கு இருக்குது. ஸோ இங்கே ஷட்டில் கோர்ட், ரைட் சைட் ஃபுல் ஸ்பேஸுமே வந்துட்டு நமக்கு ஷட்டில் கோர்ட்டுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க நம்ம குழந்தைங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு வர்றதுக்கு இந்த ஷட்டில் கோர்ட் எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தா நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கும்போது எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஏன்னா சும்மா ஒரு விஷயம் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு கொடுக்காம எது கொடுத்தாலும் நல்ல ப்ரீமியமாகவும் எக்ஸாக்டாக என்ன விஷயம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்போட அந்த ஹைட்டும் இருக்குது,
நெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோரிங்கும் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ளோரிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஷட்டில் கோர்ட்டுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜிம்மு கொடுத்துருக்காங்க. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஷட்டில் கோர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஜிம் ஏரியாங்க. ஜிம் அப்படின்னா வந்துட்டு சும்மா பேருக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு த்ரெட்மில்ஸ் இருக்குது, அதே மாதிரி மெடிசின் பால், இந்த நார்மல் பால்ஸ் இருக்குது. த்ரெட்மில்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் ரெண்டு த்ரெட்மில் கொடுத்துருக்காங்க. ட்விஸ்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் இருக்குது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குங்க. எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம். ஒரு ஜிம்மில் போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி குறைஞ்சது ஒரு 3000 எல்லாம் இப்போ ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா செலவே இருக்காது. தாராளமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு ஜிம்முக்குள்ளே போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அது எக்ஸாக்டாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வெளியே கமர்ஷியலாக ஒரு ஜிம்முக்கு போகிற இடத்துல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. டம்பிள்ஸ் இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது, இந்த ராட் இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஜிம்மே வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் இருந்தே வந்துட்டு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே போவோம்ல. கம்யூனிட்டி ஹாலுக்கெலாம் போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆன்டிஸ்கிட் டைப்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. தென் ஸ்போர்ட்ஸ் கிளப் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஷட்டில் கோர்ட் யூஸ் பண்ணுறோம், ஜிம்மெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்துட்டு வாஷ்ரூமும் இருக்குதுங்க. மேலே வந்ததும் நம்ம கீழே பார்த்த மாதிரியே ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே இன்டோர் கேம்ஸ், டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க, கேரம் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஒரு போரே அடிக்காத மாதிரி இன்டோர் கேம்ஸ்லேயே நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் செஸ் போர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. காயின்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இதுலேயே வந்துட்டு ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து டேபிள் டென்னிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு கேரம் விளையாடுற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கேரம் விளையாண்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டோர் கேம்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்குமே நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. பேரண்ட்ஸ் நீங்களே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கூட நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணலாம் அவங்கள விளையாட விட்டுட்டு. பக்காவாக இன்டோரில் சேஃபாக அவங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லா கேம்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கிளப் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் வந்து பயங்கர க்ரீனிஷாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவே ஒரு ஏக்கர் இருக்கும் போல் இருக்குங்க. அவ்வளோ பெரிய பார்க்கு. ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பிளேயிங் திங்ஸ். என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இதை க்ரீனிஷாகவே பராமரிக்கிறதுக்காக இங்கே வந்து இவங்கெல்லாம் அதை பராமரிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு தண்ணி விடுறது, அதை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஆள் வச்சுருக்காங்க. பார்க் ஃபுல்லாகவே வந்து தனியாக அங்கே ஒரு மெடிடேஷன் ஏரியா இருக்குது. தென் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்குது. அங்கங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி பிளான்டேஷன்ஸ். அண்ட் குழந்தைங்களுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா பிளேயிங் திங்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்லைட்ஸ் இருக்குது, ஸ்விங் இருக்குது, அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு சீசா இப்படி எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ணிக்கிறதுக்கு மாதிரி ஒரு பெரிய ஏரியா வந்துட்டு பிளேயிங் ஏரியாவாக மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வரீங்க, வீட்டில் வயசானவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா அவங்கள பார்க்குக்கு குழந்தையோடு விட்டுட்டிங்கன்னா போதும். மேபி அவங்க வந்து சைலண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த மெடிடேஷன் ஏரியாவில் அவங்க மெடிடேட் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களை இங்கே விளையாட விட்டுட்டு அவங்கள சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னா இங்கே சைடில் எல்லாத்துலேயுமே சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே உட்காந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். இல்லை வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சாலுமே இது ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. ஒரு 8 ஷேப்பில் கூட நீங்கள் வாக்கிங் போய்க்கலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு வாக்கிங் ட்ராக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப குழந்தைங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும். ஸோ ஒரு பெரியவங்களுக்கும் வந்து ஈவினிங் டைமில் போர் அடிக்காமல் இருக்கணும். நல்ல இயற்கையான காற்றோட்டமான இடத்துல அவங்க வந்துட்டு வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பெரிய பார்க் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பார்க் வந்துட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, எவ்வளோ பெரிய பார்க், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பார்க்குக்குள்ளேயே கொடுத்துருக்காங்கன்னு. ஃபேர்லேண்ட் டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் 128 ஏக்கர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய ஏரியா. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இந்த மாதிரி 15 ஃபேஸஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இதை வந்து 18 ஃபேஸஸ் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஃபேஸுக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய பார்க் ஏரியா ஃபுல் ஃபெசிலிட்டிஸோடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேர்லேண்ட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா வசதியுமே இருக்குங்க. ஏன்னா நம்ம சைட்டுக்குள்ளே அதை விட இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வர வழியிலேயுமும் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, கோவை வித்யாஸ்ரம் ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட், இன்ஃபோ இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜஸ் எக்க
எக்கச்சக்கமாக நிறைஞ்ச ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி ரொம்ப பக்கத்துலேயே உங்களுக்கு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு படிப்பு அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்கூல் காலேஜஸ் அப்புறமா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதுதான் நம்ம மெயினாக யோசிப்போம்ல. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வர வழியிலேயே கேஎம்சிஹெச் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான். அது தவிர இந்த சரௌண்டிங்ஸ்லேயும் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் பேங்க்கு ஏடிஎம் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் மெயின் ரோட் சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்தி ரோட்டில் வந்துட்டிங்கன்னா கோவில்பாளையமில் கேஎம்சிஹெச் இருக்குங்க. அதை ஒட்டின மாதிரியே கரூலூர் போகிற ரோடு வரும். அதில் கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு பொன்னைக்கவுண்டன்புதூர் இருக்குது. அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்டில் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இல்லை நீங்கள் அன்னூர்லேருந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு அன்னூர் கரியாம்பாளையம்லேருந்து சரியாக ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கு பாளையம் இல்லை குன்னத்தூர்லேருந்து நீங்கள் ஓரைக்கால் பாளையம் வழியும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சேம் ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் கேஎம்சிஹெச் சொன்னேன் இல்லையா, இப்போ கோவில்பாளையத்துலேருந்து நீங்கள் பஸ் ஏறுற மாதிரி இருந்தால் கேஎம்சிஹெச் அந்த ரோட்டில் வந்து பொன்னைக்கவுண்டன்புதூர்லேருந்து அகைன் உங்களுக்கு வந்து கரியாம்பாளையம் போகக்கூடிய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து தொடர்ந்து இருக்குது. ஆன் டைம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் டைமிங்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நியர்பை சிட்டிஸ் தான், இங்கேருந்து அன்னூர் போகணுன்னாலும் சரி கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் கருமத்தம்பட்டி போகணும் அப்படின்னாலும் எல்லாமே வித்தின் ஒரு 20 to 30 minutes நீங்கள் தாராளமாக ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெமிலியரான ஒரு பிளேஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே குடி வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பொருள் கூட ரொம்ப தூரம் ஓடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஆர்ச்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேசஸ் தான் எல்லாமே, ஃபுல் காம்ப்ளெக்ஸுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக ஒரு அந்த கடை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அப்புறம் வந்து டெக்ஸ்டைல் ஷோரூம்க்கெல்லாம் இப்போ தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஓப்பன் டெரஸாக தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃப்யூச்சரில் இங்கே நிறைய குடும்பங்கள் குடி வந்ததுக்கப்புறமா மேலேயும் வந்துட்டு ஃபுல்லாக ஷாப்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே நீங்கள் வீடு கட்டி குடி வந்துட்டீங்க அப்படிங்கும்போது எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் லாங்காக அலையணும் இல்லை அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற கவலையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது தவிர நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க இல்லையா, அந்த மெயின் ரோடே 40 feet கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் ரோட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து நமக்கு 15 phases மெயின் ரோடு வந்து சேம் 40 feet ரோட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, தார் ரோட்ஸ். அந்த கட் ரோட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 33 feet, 30 feet, அப்புறம் உள்ள பிரான்ச்சஸாக பிரியும் இல்லையா அந்த இடத்துலலாம் 27 feet. இந்த மாதிரி உங்களுக்கு கட் ரோட்ஸும் குவாலிட்டியான பிளாக் டாப் ரோட்ஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் இபி கனெக்ஷன் அதோட சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு பார்க் ஏரியாங்க, ரொம்ப ஒரு அமைதியான சூழலில் ரொம்ப இயற்கையில சூழ்ந்த இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது தவிர எக்ஸ்ட்ராவாக யோசித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்ட்டோட ரேட்டே 560,000 கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கிளப் ஹவுஸ், அதுலேயே ஜிம், ஓப்பன் தியேட்டர், அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி ஹால் கொடுத்துருக்காங்க, இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ்னால் அவ்வளோ விஷயம் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எந்த விஷயமே தேவையில்லை இல்லையா, ஏன்னா வாட்டர் ஃபெசிலிட்டி, இபி, ட்ரைனேஜ், ஈவன் நல்ல தண்ணி கூட இப்போ கனெக்ஷன் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வீடாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு 1 BHK 30 lakhs பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமைஸ்டு பிளான்லேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் நம்ம கையில் இல்லை அப்படின்னா கூட 90% வரைக்கும் இவங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ஈஸியாகவும் ஃப்ளெக்சிபிளான ஒரு ஹெல்ப்பும் இவங்க சைட்லேருந்து நமக்கு கிடைக்குங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸே வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் இல்லை இங்கே உங்களோட சொந்த வீடை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் வித் மொபைல் நம்பரோட. அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.